எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அல் ஹசனாத் மகளிர் கல்வியகத்தின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பட்டமளிப்பு நிகழ்ச்சியில நாமெல்லாம் திரளாக பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம். இந்த தலைப்பு எனக்கு தரப்படுவதற்கு காரணம், சமீபத்தில் வெளியான சில திரைப்படங்கள், அதில் குறிப்பாக தி கேரளா ஸ்டோரி என்ற இந்த திரைப்படம். இந்த படங்கள் எல்லாம் முஸ்லிம்களை மிகவும் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றன. இஸ்லாமிய சமுதாயம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது. புர்கா என்ற பெயரிலே, ஹிஜாப் என்ற பெயரிலே அவர்களை கொடுமைப்படுத்துகின்றது என்பது போன்று திரைப்படத்தின் மூலமாக சித்தரிக்கின்றார்கள். நீண்ட காலமாக திரைப்படத்தின் மூலமாக முஸ்லிம்களை, கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடத்தல்காரர்களாக காட்டுவார்கள். எந்த படத்தை பார்த்தாலும் கடத்தல்காரன் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான். அப்போது இது மாதிரியான வகுப்பு வாத சிந்தனைகள், மத வெறி சிந்தனைகள் இல்லாமல் இருந்தன. அப்போதே அவர்கள் முஸ்லிம்களை இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தில் காட்டி கொண்டிருந்தார்கள். அதற்கடுத்து முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக தொடர்ந்து காட்டி கொண்டிருந்தார்கள். இப்போது அது எடுபடவில்லை. பிற மதத்தில் உள்ளவர்களை நீங்கள் படம் என்றால் முஸ்லிம்களை இப்படி தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளை காட்டித்தான் எடுக்க வேண்டுமா என்று அவர்களே, அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த படங்களை பார்த்து வெறுப்பை காட்டிய பிறகு இப்போது இஸ்லாமிய பெண்கள் மீது அவர்கள் திரும்பியிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான், இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் இந்த கேரளா ஸ்டோரி என்ற இந்த படத்தில் பெண்களை எப்படி அவர்கள் சித்தரிக்கின்றார்கள் என்றால், சமீபத்தில் அதாவது 29/5/2023 தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற பத்திரிகையில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த கட்டுரையில் டிவைசிவ் அஜெண்டாஸ் இன் கைஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச், சுதந்திரமான பேச்சு என்ற போர்வையில் மக்களை பிரித்தாளக்கூடிய திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். அதில் அவர் தி கேரளா ஸ்டோரி என்ற அந்த படத்தை, அதில் வரக்கூடிய அந்த காட்சிகளை படம் பிடித்து காட்டுகின்றார். ரெண்டு விஷயங்களை அவர் மையப்படுத்துகின்றார். ஒன்று, 32,000 பெண்களை முஸ்லிம் பெண்கள், பிரமதத்தில் உள்ளவர்கள், பிரமதத்தில் உள்ள 32,000 பெண்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து அவர்களை பயங்கரவாதிகளாக ஆக்கியிருக்கின்றார்கள். இதுதான் அந்த படத்தில் உள்ள சாராம்சம். அதில் ஒன்று,
குறிப்பிடுகின்றார்கள். அவர் பார்த்து விட்டு குறிப்பிடுகின்றார், இவங்கெல்லாம் பார்த்து ஆலிம்கள் சொல்கின்றார்களாம், மௌலவிகள் சொல்கின்றார்களாம், இவர்களை நீங்கள் சிரியாவிற்கு அனுப்புங்கள், ஐஎஸ்ஐஎஸ் என்ற அந்த அமைப்பு செயல்படக்கூடிய சிரியாவிற்கு நீங்கள் அனுப்புங்கள். அங்கு அவர்கள் சென்று அவர்களை கற்பழித்து பிள்ளை பெற வையுங்கள் என்று, இது ஒரு காட்சி. அடுத்து இன்னொரு காட்சி அதில் இடம்பெறக்கூடிய அந்த காட்சி, அதில் ஒரு பெண் கீதாஞ்சலி என்ற பெண்ணு, அந்த பெண்ணுடைய தகப்பனார் நெஞ்சு வழியில் படுத்திருக்கிறார், மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார். அவருடைய மகளான இந்த கீதாஞ்சலி இவங்க இஸ்லாத்திற்கு வர்றாங்க. அவங்கள பார்த்து ஆசிபா என்ற பெண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் போய் உங்களுடைய தகப்பனாரை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்க்கும்பொழுதோ அவருடைய முகத்தில் நீங்கள் துப்பி விட்டு வாருங்கள், ஏனென்றால் அவர்களெல்லாம் இறை மறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள் என்று அதில் அவர் குறிப்பிடுகின்றார். ஆசிஃபா என்ற பெண்ணு சொல்கிறாங்க, இதை போன்று அந்த பெண்ணு போய் செய்துட்டு வர்றாங்க. இந்த ரெண்டு காட்சியை அவர் அந்த கட்டுரையில் எடுத்து காட்டி, கேரள உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற பொழுது அங்கு உள்ள நீதிபதிகள் இந்த காட்சிகளை பார்த்திருக்க வேண்டும், ஆனால் அந்த நீதிபதி பார்க்காமலேயே தீர்ப்பளித்து அதற்கு தடை வழங்காமல் அதை திரையிடுவதற்கு அவர் அனுமதித்திருக்கின்றார் என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவிடுகின்றார். ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த காட்சிகளை பார்க்கணும் இல்லை, பார்க்காமலேயே தீர்ப்பு வழங்குறாங்க. ஒரு சமுதாயத்தை அதில் 32,000 பெண்களை ஜிகாதிகளாக காட்டுகின்றார்கள் என்றால், கேரளாவில் 32,000 பெண்களை மதம் மாற்றியிருக்காங்க. இப்போ ஒரு பெண்ணு மதம் மாறினாவே சங்கிகள் கதறுகின்றார்கள், சாகுற கதறுகள் கதறுகின்றார்கள், லபோதிபோ என்று அடித்துக் கொள்கின்றார்கள். 32,000 பெண்களை மதமாற்ற முடியுமா இந்த நாட்டில்? அப்படி மதம் மாற்றியிருந்தால் அதனுடைய நிலவரம் என்னவாக ஆகியிருக்கும்? சங்கிகள் எங்க பார்த்தாலும் ஒரு கலவரத்திற்குண்டான ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பொறி கிடைத்தால் போதும், அதை வைத்து பற்ற வைத்து அந்த மாநிலத்தில் தங்களுடைய ஆட்சி அமைவதற்குண்டான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள், தயாராக இருக்கின்றார்கள். 32,000 பெண்கள் அப்படி மாற்றிருக்க முடியுமா, காட்ட முடியுமா? இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருகின்றது. உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் அவர்கள் மேதாவிதனத்தோடு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? இந்த படத்தை திரையிடுவதற்கு அனுமதிக்கின்றார்கள், டிஸ்க்ளைமர் போட்டு இதில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் கற்பனை என்று போட்டுவிட்டு நீங்கள் படத்தை வெளியிடலாம், திரையிடலாம் என்று அனுமதிக்கின்றார்கள். இது என்ன கொடுமை! ஒரு நல்ல கற்புணரி உள்ள பெண்ணை, குடும்ப பெண்ணை விளைமகளாக காட்டி, வேசியாக காட்டி படம் எடுக்கிறான். அப்படி எடுத்துட்டு அவமானப்படுத்திட்டு அந்த பெண்ணை கேவலப்படுத்திட்டு டிஸ்க்ளைமர் போடுறான், பொறுப்பு துறப்பு. அதாவது இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் கற்பனையே, இதற்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்படி ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை வேசியாக விளைமகளாக காட்டிவிட்டு இது மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுவிட்டால் அது சரியாக்கி விடுமா? கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? ஒரு சமுதாயத்தை கொச்சைப்படுத்துகின்றார்கள், ஒரு சமுதாயத்தை பயங்கரவாதிகளாக காட்டுகின்றார்கள், ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடு தொடர்பு படுத்தி காட்டுகின்றார்கள். அது இந்த மாதிரியான அடிப்படையில் இன்றைக்கு திரைப்படங்கள் வருகின்றன. அந்த திரைப்படங்களில் முஸ்லிம் பெண்களையே மையப்படுத்தி எடுக்கின்றார்கள். அதுதான் புர்கா, அவங்க போடக்கூடிய ஹிஜாபு, இதுவெல்லாம் விமர்சனமாக ஆகி கொண்டிருக்கின்றது. அதனால இது போன்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள், பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம்.
இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுக்கு பல உரிமைகளை கொடுக்கின்றது. அவங்களுக்கு வாழ் உரிமையை கொடுக்கின்றது, வழிபாட்டு உரிமையை கொடுக்கின்றது, அவங்களுக்கு ரைட் டு ஏர்ன் சம்பாதிப்பதற்குரிய உரிமையை கொடுக்கின்றது, ரைட் டு லேர்ன் அவங்க படிப்பதற்குரிய உரிமையை கொடுக்கின்றது. இப்போது இத்தனை மாணவிகள் பட்டம் வாங்கிவிட்டு சென்றார்கள், அவங்க கல்வி ஓராண்டு கால கல்வியை இந்த சகோதரிகள் இந்த மாணவிகள் முடித்திருக்கின்றார்கள். கல்வியினுடைய வாசலை இஸ்லாமிய மார்க்கம் அடைக்கவில்லை. இப்படி எல்லா விதமான உரிமைகளையும் இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது. நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்த உரிமைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடிப்படையாக பெண்களுக்குள்ள வாழ் உரிமை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா, அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ் உரிமை என்றால் என்ன? ஒரு பெண் உயிரோடு வாழக்கூடிய உரிமை. ஒரு பெண்ணு பிறப்பதற்கு முன்னாலேயே கதையை முடித்து விடுகின்றார்கள், பிறப்புரிமையே அவர்களுக்கு கிடையாது இந்த நாட்டில். இதை நான் எதை வைத்து சொல்கின்றேன் என்று சொன்னால், 2014 தமிழ் இந்து நாளேட்டில் ஒரு தலையங்கம் எழுதுகின்றார். அந்த தலையங்கத்தில் எங்கே அந்த 1 கோடி பெண்கள், இதுதான் தலைப்பு. அந்த தலைப்புக்குள் நீங்கள் சென்றீர்கள் என்றால் யூனிசெஃப் ஐநாவுடைய ஒரு நிறுவனம் அது அறிக்கை கொடுக்கின்றது. இந்தியாவில் 2007 இருந்து 2014 வரைக்கும் 1 கோடி பெண்களை காணவில்லை, பெண் பிள்ளைகளை காணவில்லை. எங்கே போனார்கள்? 161 நாடுகள் உலகத்தில் இருக்கின்றன. இந்த 161 நாடுகளில் 1 கோடிக்கும் குறைவான மக்களே வாழ்கின்றார்கள். அப்போ அந்த ஒரு நாட்டில் 1 கோடி மக்கள் மொத்தமாக அழித்தால் எப்படி அதனுடைய பிரமாண்டம் தெரியுமோ, பரிமாணம் தெரியுமோ, அது போன்று இருக்கின்றது. 1 கோடி பெண்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு 10 ஆண்டினுடைய முடிவிலையும் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கு எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் 1991 ஒரு கணக்கு எடுக்கிறான். அப்போது 1000 ஆண் குழந்தைகள் என்று சொன்னால் 948 பெண் குழந்தைகள். அடுத்த 10 ஆண்டு 2001 அப்போது கணக்கெடுக்கின்றான். 1000 ஆண்கள் என்று ஆண் குழந்தைகள் என்று சொன்னால் பெண் குழந்தைகள் 2001 எடுத்த கணக்குப்படி 927 பெண் குழந்தைகள் 1000. அதற்கடுத்து 2011 எடுக்கிறான், 1000 ஆண் குழந்தைகள் என்றால் 918 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. ஏன் இது இத்தனையும் எத்தனை எதற்கு பிறகு தெரியுமா? 1994 நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் சட்டம் கொண்டு வந்துட்டான், டாக்டர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் கருவில் இருக்கக்கூடிய பெண் ஆனா என்று தெரிந்து அவர்களை கொல்லக்கூடாது என்ற இந்த சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது. ஏற்றப்பட்ட பிறகுதான் இப்படி பெண் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த நாட்டில் கருவிலேயே அழிக்கப்படுகின்றார்கள். அவன் பிறப்புரிமையே இந்தியாவில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் பெண் குழந்தைகளை வித்தியாசமாக கொள்கின்றார்கள். நம்ம சமுதாயத்திலையும் அந்த பாதிப்பு இருக்கின்றது. நாம் முஸ்லீமாக இருக்கிறதுனால் பிழைத்து விட்டோம். அதிலையும் குறிப்பாக தௌஹீத் ஜமாத்தில் உள்ள உறுப்பினர் அவருக்கு இன்றைக்கு முதல்ல ஒரு ஆண் பெண் குழந்தை அப்படின்னு தகவல் சொல்றாங்க. 2 வருஷம் கழிக்குது, அதற்கடுத்தும் பெண் குழந்தை என்று தகவல் சொல்றாங்க. அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். இன்னும் 2 வருஷம் கழிச்சு 3வது பெண் குழந்தை, ஒன்றும் கவலைப்படுறது கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் அவருக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் 5 குழந்தைகள் பெண் குழந்தைகளாகவே பிறந்திருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். அப்படி பெறுவது கிடையாது.
ஐந்து பெண் குழந்தைகளை பெற்றாலும் சரிதான் அவர் கவலைப்படுவது கிடையாது. இதற்கு காரணம் என்ன? இந்த சமுதாயம் பெண் குழந்தைகளை பற்றி, அதில் குறிப்பாக தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் பெண் குழந்தையினுடைய அருமையை பற்றி தெரிந்திருக்கின்றார்கள், திருக்குர்ஆனுடைய வசனத்தை பற்றி புரிந்திருக்கின்றார்கள். நான் சமுதாயம் என்று குறிப்பிட்டேனே, சமுதாயத்தில் உள்ள பெண்களை என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன குழந்தை பிறந்திருக்குமா என்று கேட்ட உடனே, ஆண் குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே, பையன் நல்லா இருக்கிறானா, சுகமாக இருக்கிறானா, வரிசையாக கேட்குறாங்க. பால் குடிக்கிறானா, பால் குடிக்காமல் பாதரசமாக குடிப்பான், பால் தான் குடிப்பான். அது அந்த ஆண் பையன் என்று சொல்லும்போது அவ்வளோ விசாரணை, என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது எதிர்தரப்பிலிருந்து வரக்கூடிய குரலும், யார் வீட்டில் குழந்தை பெற்றிருக்கிறாங்களோ அந்த வீட்டில் இருந்து அந்த தாய்க்காரி சொல்கிறாங்க, பெண் குழந்தை அப்படின்ன உடனே அவங்களுக்கும் சுருதி இறங்கி போய் தலை தொங்கிருது. கேட்டவங்க இருக்கிறாங்களே அவங்களும் பெண்ணு தான், கேட்டு பெண் குழந்தையா, இதுவும் டெட் பாடி ஆயிடுது, அதுவும் டெட் பாடி ஆயிடுது. அவன் பெண் குழந்தை என்று கேட்ட உடனேயே அது நல்ல ஒரு செய்தி இல்லை, அது ஒரு துர்ச்செய்தி, அது ஒரு கெட்ட செய்தி என்பது போன்று நம்ம சமுதாயத்திலே இருக்கின்றது. அதை உடைச்சி தௌஹீத் ஜமாத்தில் இன்றைக்கு மாற்றி அல்லாஹ்வுடைய கிருபையினால தமிழகத்தினுடைய வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கின்றோம். அப்ப இப்படி பெண் குழந்தைகள் என்று சொன்னால், நம்ம சமுதாயத்தில் இப்படி என்று இருக்கின்ற போது பிற சமுதாயத்தில் சொல்ல வேண்டுமா? சேலம், தர்மபுரி போன்ற அந்த பகுதிகளில் என்ன செய்யறாங்கன்னா, பெண் குழந்தை பிறந்த உடனே பழைய காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், இதுவெல்லாம் 2014 அல்லது 2000 பின்னால், 2001 என்று நினைக்கின்றேன், ஆங்கில இந்துவில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை செய்தி. அதில் என்ன செய்தாங்கன்னா, பழைய காலத்தில் எருக்கஞ்செடி கள்ளிப்பாலை கொடுத்து குழந்தைய சாகடிச்சாங்க, இப்போது எப்படி கொள்கின்றார்கள் என்றால், குழந்தைக்கு நல்ல கோழி சூப்பை திரும்ப திரும்ப கொடுக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அந்த குழந்தை வயிறு நிரம்பி விட்டது என்று சொன்னால், தாயினுடைய மார்பகத்திலிருந்து தன்னுடைய வாயை எடுத்துவிடும். பிள்ளைக்கு வயிறு நிரம்பி விட்டது என்று தாய்க்காரி விளங்கி கொள்வாள், தோளில் போட்டு தட்டி கொடுத்து அதற்கடுத்து அந்த பிள்ளையை ஓட விடுவாள், அல்லது தொட்டில் ஆட விடுவாள். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கோழி சூப்பை கொடுத்து அதிகமான அளவில், அது வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி அது திணறக்கூடிய வகையில் ஆன பிறகு ஒரு ஈரத்துணியை சுற்றி அப்படியே வைக்கிறது, மூச்சு திணறி இறந்து போ, இப்படி கொள்றாங்க. அடுத்து என்ன நடக்கின்றது, ஒரு குழந்தைய, சின்ன குழந்தை தான் அது, அதற்கு முன்னால டேபிள் ஃபேனை வைக்கிறது, அதை வேகமாக சுழல விடுவது, அந்த காற்றினுடைய அந்த வீச்சில் அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்து போகின்றது, இப்படி கொள்றாங்க. அல்லது பிறந்த உடனேயே தொப்புள் கொடி அறுக்கும் பொழுது இரத்தம் வழியும் அல்லவா, அதை நிறுத்துவது கிடையாது, அந்த இரத்த ஓட்டத்திலேயே ஜன்னி கண்டு அந்த குழந்தை செத்து போய் விடுகின்றது. இவர்கள் எல்லாம் மனிதர்களா? ஒரு பசு கன்றை ஈன்ற பிறகு அது ஆணா பெண்ணா என்று பேதம் பார்ப்பது கிடையாது, தன்னுடைய நாக்கை போட்டு நக்கி தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆடு பறவை இனம், எந்த இனமாக இருந்தால், மனிதனை தவிர்த்து பகுத்தறிவு கொடுக்கப்பட்டு இவனை தவிர்த்து மீதி எல்லா இனமும் தான் பொறிக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் பறவைகளாக இருந்தால் பேதம் பார்ப்பது கிடையாது, தானி ஈனக்கூடிய குட்டிகளாக இருந்தால் ஆடு மாடுகள் என் காட்டில் வாழக்கூடிய வனவிலங்குகள் பேதம் பார்ப்பது கிடையாது, இவன் பேதம் பார்க்கிறான். அதான் ஜெயலலிதா இந்த கொடுமையை தாங்க முடியாமல் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தொட்டில் குழந்தை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. குப்பை தொட்டில போடுறப்பா அந்த குழந்தையை தொட்டிலையாவது போட்டு போ என்று கொண்டு வந்தார்கள்.
எந்த ஒரு பெத்த தாயும் தன்னுடைய பிள்ளையை இப்படி தூக்கி எறிவாங்களா? பெண் குழந்தை என்ற காரணத்தினால் தூக்கி எறிகின்றான். இதே நிலைதான் இன்றைக்கு அரபகத்தில் இருந்தது. அதை இஸ்லாமிய மார்க்கம் தலைகீழாக மாற்றி காட்டியது. வைதான் புஷ்ரா அகதுகும் பில் உன்சா லல்ல வஜூகு முஸ்வத்தா. அவனுக்கு பெண் குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டால் நற்செய்தி என்றே அல்லாஹு தஆலா வேண்டும் என்று சொல்கின்றான். லல்ல வஜூகு முஸ்வத்தா, அவனுடைய முகம் கருத்து போய் விடுகின்றது. ஒவ்வ கல்லையும், அவன் கோபத்தை மென்று விழுங்கி கொண்டு இருக்கின்றான். எத்தவாராமினல் கவும், சமூகத்தை விட்டு அவன் ஒளிந்து கொள்ள ஒளிந்து கொள்கின்றான். மின் சூயிமா புஷ்ரபிகி, அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த நல்ல செய்தியை கேட்டு தாங்க முடியாமல் மக்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்கின்றான். அயும் சிக்குகுவாலா ஹூன், கேவலத்தோடு இந்த பிள்ளையை வைத்துக் கொள்வதா, அம் எது சுகு ஃபித்துராப், அல்லது மண்ணில் போட்டு புதைப்பதா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றதா இல்லையா? அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அன்றைக்கு இறை தூதர் அதை மாற்றி அமைத்தார்கள். எந்த அளவுக்கு அந்த சமூகம் மாறியது என்று சொன்னால், பெண் குழந்தைகள் என்று சொல்லப்பட்டால் ஆதரிக்கக்கூடிய நிலைமை, அவர்களை மரியாதை படுத்தக்கூடிய ஒரு நிலைமை. இன்றைக்கும் அரபகத்திற்கு நீங்கள் விமான நிலையத்தில் சென்றீர்கள் என்று சொன்னால், குடும்பத்தோடு சவுது நான் இருக்கும்போது உள்ள நிலைமை, சவுதி அரேபியாவில் யாராவது குடும்பத்தோடு பெண்களோடு வந்து இறங்கினார்கள் என்று சொன்னால், பெண்கள் அவன் சீக்கிரம் கிளியர் பண்ணி விட்டுருவான், ஹுர்மா ஹுர்மா சீக்கிரம் அனுப்பிவிடுங்க என்று சொல்லி. அதே போல இமாராத்திலையும் அப்படித்தான், பெண்களுக்கு என்று மரியாதை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இங்க இவர் மோடி பேட்டி பட்டாவோ இதில் நல்ல பட்டா படாபடான்னு பெருசு பெருசாவலாம் சொல்லுவார். வாயில் வடை சுடுறத இவரை மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது. படிக்க வைங்க, பொம்பளை பிள்ளைகளை வாழ வைங்க, அதெல்லாம் குறைச்சல் கிடையாது. ஆனால் அன்றாடம் செத்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை! அப்போ பெண்கள் பிறப்பதற்கே உரிமை கிடையாது இந்த நாட்டில். அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது, அதை இஸ்லாம் மாற்றியது. நீ என்னடா பெண் உரிமையை பத்தி பேசுறது? எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள பெண்களை நாங்கள் கொடுமைப்படுத்துகிறோம் என்று நீ சொல்கின்றாயே. நீ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த காட்சியை, ஓ நாட்டில் உள்ள அந்த பத்திரிகையில் வரக்கூடிய அந்த செய்திகளை வைத்து நீ படம் எடுத்து காட்டு. எத்தனை பெண் குழந்தைகளை அன்றாடம் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், இதை நீ காட்டு. எங்கு அராஜகம் அரங்கேறுகின்றது, எங்கு அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகின்றது, எங்கே அநியாயம் தாண்டவம் ஆடுகின்றது, அதை எடுத்து காட்டு. மானம் கெட்டவர்களே, படமா எடுக்கின்றீர்கள்? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தை சீண்டி பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேனே, இந்த கேரளா ஸ்டோரி என்று கபில் சிபல் எழுப்பின கட்டுரை எழுதினாரே, அவர் அந்த கட்டுரையில ரொம்ப முக்கியமாக சொல்வது, கர்நாடகாவில் தேர்தல் வருகின்றது, அந்த தேர்தலை ஒட்டிதான் இந்த படத்தை கொண்டு வர்றான். அதைத்தான் அவர் முக்கியமாக மையப்படுத்தி பேசுகின்றார் அந்த கட்டுரையில். அவ அந்த அடிப்படையில், அதாவது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை வெறுப்புக்குரிய ஒரு சமுதாயமாக காட்டுவது, அவர்கள் இந்த பூபாகத்திற்கே தேவையில்லாத ஒரு ஜென்மம் என்பது போன்று காட்டுவது, அதன் மூலமாக தேர்தலில் வெற்றி பெறுவது என்று அவர்கள் திட்டமுகத்தார்கள். ஆனால் மக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். மக்கரல்லாஹு, அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹு ஹைருல் மாக்கிரின், அல்லாஹ் சூழ்ச்சியாளர்கள் எல்லாம் சிறந்த சூழ்ச்சியாளன் என்று சொல்வது போன்று கர்நாடக மக்கள் செருப்படி கொடுத்துட்டாங்க. அதுக்காக வேண்டி சிவில் சொசைட்டி என்று ஒரு குழுமமே இருந்து செயல்பட்டு 6 மாதத்திற்கு மேலாக திட்டம் போட்டு வீடு வீடாக போய், இவங்க எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள், ஒவ்வொரு வீடாக போய் இவன் ஆட்சியில் இருந்தா சரி வராது என்று அந்த மக்களிடத்தில் செய்தியை கொண்டு போய், கர்நாடக மக்கள் இந்துத்துவ ஆட்சியை, மத வெறி ஆட்சியை அகற்றி இருக்கின்றார்கள். இப்போது பாஜகவே ஆடி போயிருக்கின்றது, ஆட்டம் கொண்டிருக்கின்றது. என்னவென்றால், இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக ஆகியிருக்கின்றது. ஒட்டுமொத்த இந்தியாவையும்
2024 அதனுடைய தலைவிதியை இவர்கள் மாற்றி விடுவார்கள் என்பது போன்ற ஒரு கவலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த மாதிரி தேர்தல் காலகட்டத்தில் முஸ்லிம்களை இதுவரைக்கும் தீவிரவாதி, பயங்கரவாதி, கடத்தல்காரன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போது ஈடுபட மடங்குது. இப்போ பெண்கள் பக்கம் இறங்கி இருக்கின்றார்கள். பெண்கள் இஸ்லாமிய மார்க்கம் அடக்கி வைத்திருக்கின்றதா, நந்த வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, எல்லாம் பெண்கள் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க பொதுக்கூட்டத்திற்கு வர்றதுக்கு தடை இருக்கின்றதா, கிடையாது. எல்லா விதமான உரிமைகளையும் அது வழங்கியிருக்கின்றது. அதில் குறிப்பாக நீ எடுக்க வேண்டிய படம் என்ன தெரியுமா, இவர்களை பார்த்து நாம் சொல்றது, பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டால், மாதவிடா என்று வருகின்றது, அதை திரும்ப திரும்ப நான் சொல்வதற்கு இல்லை, அதை தவிர்ப்பதற்காக வேண்டி மாத விளக்கு என்று சொல்கின்றேன். அவங்க 3 நாட்கள் அல்லது சில பெண்களுக்கு 5 நாட்கள் அவங்க இது மாதிரியான கட்டங்களில் உடல் பலவீனமாக இருக்கும். இந்த கட்டங்களில் இந்த பெண்களை இந்தியாவில் எப்படி நடத்துகிறாங்க, உலகத்திலேயே இந்து மத ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொல்றதுக்கு உண்டு என்றால் அவர்களாலேயே நேபாளம். அந்த நேபாளத்தில் என்ன தெரியுமா, பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் கன்னி பெண்ணாக இருக்கும் பொழுதே அவங்கள ஊருக்கு வெளியே ஒரு இடம் காட்டுப்புறத்தில், அதுக்கு பேரு சாவுபடின்னு வச்சிருக்கான், சாவுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரான். பேரு சாவுபடி, அந்த நாட்டு மொழியில் என்னவென்று அதற்கு அர்த்தம் தெரியவில்லை நமக்கு. அங்கே போய் அவங்க இருக்கணும். வெறும் வெள்ளமும் அரிசி கஞ்சி மட்டும்தான் சாப்பாடு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க, கொட்டு மழையாக இருந்தாலும் சரிதான், கடுமையான நடுநடுங்க வைக்கும் குளிராக இருந்தாலும் சரிதான், கொளுத்தும் வெயிலாக இருந்தாலும் சரிதான், அங்கே தான் அவர்கள் போய் இருக்க வேண்டும். அந்த மாதவிலக்கு காலம் முடிகின்ற வரை இதில் ஒரு கூடாரம் பற்றியே எரிந்திருக்கின்றது, 3 பேர் செத்து போயிருக்காங்க. இது 2017 நடந்த நிகழ்வு. அப்படி பெண்களை கொண்டு போய் அது மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்களே, அது எங்கிருந்து வந்தது? இந்த சனாதன தர்ம ஆட்களிடத்தில், இந்த கொள்கைவாதிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு திட்டம் தான் அது. பெண்கள் தூய்மையானவர்கள், எப்போ அவங்க மாதவிலக்கு இல்லாமல் இருக்கும்போது, மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டால் அதனால் கடவுளுடைய சாபம் ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சுகின்றார்கள். இதற்கு இந்த நாட்டில் என்னடா தீர்வு வச்சிருக்கீங்க? நான் நேபாளத்துக்கெல்லாம் போக வேண்டாம், பெரம்பலூரில், முட்டுக்காடு என்று பெரம்பலூரில் தலித்து சமுதாயம் 250 குடும்பங்கள் இருக்கின்றன. இது சமீபத்தில், அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆங்கில இந்துவில் எழுதப்பட்ட செய்தி, ஆங்கில இந்து வெளியிட்ட ஒரு செய்தி. என்ன சொல்றான், இந்த 250 குடும்பங்களில் உள்ள பெண்கள், அவங்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டால் ஊருக்கு வெளியே ஒரு தனியா ஒரு கட்டடம் வச்சிருக்கான். ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் கூடாரம் தான் இருந்தது, அதை மாற்றி சிமெண்டாக மாற்றி விட்டார்கள். ஆனால் அங்கு போய் தான் அவர்கள் தங்கி இருக்க வேண்டும் இரவுல, அந்த நாட்கள் முடிகின்ற வரை. அங்கு கழிப்பறை கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது. அந்த பெண்களே சொல்றாங்க, நாங்கள் திறந்த வழியில் தான் மலம் கழிக்க வேண்டிய நிர்பந்தம். நம்ம ஆளு மோடி, டிஜிட்டல் இந்தியா, தீமை இந்தியா, இப்படி நிறைய இந்தியா, ஒரு இந்தியாவும் உருப்பட்ட மாதிரி கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இருக்கின்றதே, இதை மாற்ற முடிஞ்சா 100 வருடமாக இப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், மாற மாட்டோம். நாங்கள் இது மாதிரியான காலகட்டத்தில் இங்கு இருந்தால் கடவுள் எங்களை தண்டித்து விடுவார், எங்களுடைய தெய்வம் தண்டித்து விடும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். மூட பழக்கம். இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா, பிரசவமான பெண்ணு 12 நாளைக்கு பிள்ளையோடு அங்கு போய் உட்கார்ந்துருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இந்த மாதிரியான கட்டத்தில் பெண்ணுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கின்றது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசல்ல உட்கார்ந்துருக்கிறாங்க, தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல, ஏம்மா விரிப்பை எடுத்தா என்று கேட்கின்ற பொழுது, நான்
மாதவிளக்காக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இன்ன ஹைலத்துக்கு லைசத்து ஃபி எதிக்கி, மாதவிடா என்பது உன்னுடைய கையில் இல்லமா, எடுத்துக்கொண்டு கொடு என்று சொல்கின்றார்கள். இது ஒரு ஹதீஸு. அடுத்தது இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது, அது இதை விடவும் ரொம்ப அழகாக விவரிக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, நான் இப்போது சொல்கின்றேனே அதுவும் முஸ்லீமில் தான் வருகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நான் பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பேன், நான் மாதவிளக்காக இருக்கும் பொழுது நான் எந்த பாத்திரத்தில் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அந்த இடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து குடிப்பார்கள். எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அடுத்து இறைச்சி துண்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல்ல கடிச்சிட்டு கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடிச்ச இடத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிப்பார்கள். இப்படி நீங்க வீட்டில் சாப்பிட்டுக்கங்க. சாப்பிடும் போது மாமா மாமியார் இருக்கக்கூடாது, இல்லைன்னா நிலவரம் குஜராத் கலவரம் வீட்டுக்குள்ள. இங்கே தவ்ஹீத் ஜமாத்துக்கு பஞ்சாயத்து கொண்டு வந்துடாதே, எங்களுக்கு இருக்கிற வேலையே போதும். அதனால இந்த ஹதீஸ் சொல்றது என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம். அட மாதவிளக்கு காலகட்டத்தில் தொழுகைக்கு லீவு அவ்வளோதான், அதனால பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். இப்படித்தான் மார்க்கம் சொல்லி வைத்திருக்கின்றது. இதுல கடவுளுடைய சாபம் கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது, அவங்க தொழ முடியாது. ஆனால் அல்லாஹ்வே அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம், அல்லாஹ்வே அவர்கள் தஸ்பீஹ் செய்யலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். என்னென்ன தொழுகையை தவிர்த்து உள்ள வணக்கங்கள் இருக்கின்றதோ அந்த வணக்கங்களை செய்யலாம். மார்க்கத்தில் எந்த வணக்கங்களை கூடாது என்று சொல்லியிருக்கின்றதோ அந்த வணக்கங்களை தவிர்த்து. எங்கே இங்கே தெய்வ குற்றம், தெய்வ பாவம் எங்கே வருகின்றது சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இஸ்அல் உனக்கு அனில் மஹீல், அவர்கள் மாதவிடாயை பற்றி கேட்கின்றார்கள். குல்ஹுவாதா அல்லாஹ் சொல்கின்றான், அது ஒரு இயற்கை உபாதை, அது பெண்களுக்கு தொந்தரவு. ஃபாத்தஸிலு நிசா ஃபில் மஹீல், நீங்கள் இந்த மாதவிளக்கு காலகட்டத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள். உலா தக்ரபு உன்னா ஹத்தா எத்துகுர்ன, அவர்கள் தூய்மையாகின்ற வரை அவரிடத்தில் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம். இதுதான் மார்க்கம் சொல்கின்றது. மீதி எல்லா விதமான அவங்க ஒன்னா சேர்ந்து படுக்கிறது, ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றது, யூதர்கள் தான் ஒன்னா சேர்ந்து படுக்க மாட்டான், தனியாக ஒதுக்கி வச்சிருவான். ஒரு தட்டையை கொடுத்து ஒரு மூளையில் ஒதுக்கி வச்சிருவான். அப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலையே. இந்த வசனம் இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்னவு குல்ல ஷையின், நீங்கள் மாதவிளக்கு பெண்களிடத்தில் எல்லா விதமான நல்ல முறையில் எல்லா விதமான காரியங்களிலும் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் இல்ல நிக்கா தாம்பத்தியம் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி யூதர்களுக்கு கிடைக்குது. அவன் சொல்றான் இந்த ஆளு இப்படியே சொல்றான், இந்த ஆளு நம்ம மார்க்கத்தில் என்ன சட்டம் இருக்கின்றதோ இவர் ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை விட வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அப்படி விடும்போது நம்ம மார்க்கத்தில் என்ன இருக்குதோ அது நேர் மாற்றமாக நடக்கக்கூடிய வகையில் தான் இவர் அந்த சட்டத்தை விடுகின்றார் என்று அவங்க கோபமாக பேசிக்கொள்கின்றார்கள். இந்த செய்தியை ரெண்டு நபி தோழர்கள் என்றால் முஹம்மது அவர்கள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாற்றமாகவே அவர் சட்டத்தை புது புது சட்டத்தை கொண்டு வராரு என்று சொல்கின்றார்கள். அதனால அவங்க ரொம்ப அமைதியா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கிறது ஒண்ணுதானே, நீங்க எல்லா பெண்களிடத்துல மாதவிளக்கு காலத்துல எல்லாவற்றையும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றீர்கள், ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் விளக்கு கொடுத்தீங்க அதையும் சேர்த்து அனுமதிச்சிட்டானா என்று அவங்க கேட்கிறாங்க.
ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்து விடுகின்றது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க என்று தெரிந்து அவங்க பயப்படுறாங்க. பின்னால் அவருடைய கோபம் தணிந்து விட்டது என்று அந்த ஹதீஸில் வருகின்றது. இதை நான் சொல்றதுக்கு காரணம், இது போன்ற கட்டங்கள்ல பெண்கள் கூட சேர்ந்து வாழ்வதற்குண்டான உரிமை இருக்கிறதா? இஸ்லாத்தில் இருக்கின்றது. பெண்களை அசுத்தப்படுத்தவில்லை, அவர்கள் தரித்திரமானவர்கள் என்று சொல்லவில்லை, அவர்களை களங்கப்படுத்தவில்லை, அவர்களை கரைப்படுத்தவில்லை. அவர்கள் இது மாதிரியான கட்டத்தில் அவங்க நம்ம வீட்டுக்கே கேடு நாட்டுக்கே கேடு என்று சொல்லவில்லை. அது உடல்ல உள்ள ஒரு உபாதை அவ்வளவுதான் என்று மார்க்கம் சொல்கின்றதே. இந்த மாதிரியான ஒரு உரிமையை எந்த மார்க்கம்டா கொடுக்கின்றது? சிந்திச்சு பாருங்க. அடுத்து ரெண்டு செய்தியை சொல்லிவிட்டு நிறைவு செய்து விடுகின்றேன். ஒரு செய்தி நான் குறிப்பிட்டேன், பெண்களுக்குள்ள ஒரு உரிமை சம்பாதிக்கக்கூடிய உரிமை. லிரிஜாலி நசீபுன் மிம்மக்தசபு, ஆண்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு. ஒளின் நிசாயி நசீபுன் மிம்மக்தசபு, பெண்கள் சம்பாதிப்பதிலிருந்து அவர்களுக்குரிய பங்கு அவர்களுக்கு இருக்கின்றது. அப்ப ஆண்களும் சம்பாதிக்கலாம், பெண்களும் சம்பாதிக்கலாம், பெண்கள் சொத்தே வச்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு நிழலாக இருந்தவர்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்கள ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கிறாங்க, அவங்க பணக்கார பெண்ணு சீமாட்டி. ரசூலுல்லாஹ் பெருநாள் அன்றைக்கு பயான் பண்றாங்க, அதுல சொல்றாங்க, தசத்தக்னயா மாஷரன் நிசா, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்க்கின்றேன். அப்ப ஏன் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அவங்க பதில் சொல்றாங்க, நீங்க தக்ஃபுர் அல் அஷீர, புருஷனுக்கு நீங்கள் புருஷனுக்கு நன்றி செலுத்த மறுக்கின்றீர்கள். என்ன நன்றி செலுத்துறது? கணவன் எவ்வளவுதான் வாங்கி போட்டிருந்தாலும் கொடுத்திருந்தாலும் நீங்க என்ன செய்வீங்கன்னா, அதாவது இங்கு உள்ள பெரிய துணி கடைகள்லாம் வீட்டிலேயே இருக்கும், அந்த அளவுக்கு புருஷன் துணிலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உங்கள்கிட்ட நான் என்னத்தை கண்டேன் அப்படின்வாங்க. புரியுதா? பெரிய பெரிய சில்க் ஹவுஸ்கள்லாம் கூட்டு போய் அவர்களுக்கு என்ன ஆடையை வாங்கி கொடுத்தாலும் அதற்கடுத்து நீங்கள் அதிகமாக சபிக்கின்றீர்கள். அதிகமான தன்னுடைய பிள்ளையே அவங்க திட்டுவாங்க, நீ நாசமா போ, நீ தொலைஞ்சு போ, நீ உருப்பிட மாட்டே என்று. ஆம்பளையா இருந்தா நாலு அடி அடிச்சுட்டு அவன் நாம் போயிட்டே இருப்பான். பெண்கள் நினைச்சு நினைச்சு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த நினைவு வந்துருச்சா அவ்வளவுதான் திட்டுதல், அதை விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி திட்டுறீங்க, அதனால நீங்க தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லும் போது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டு உடனே ஒரு பெண்ணு, ரெண்டு பெண் வர்றாங்க, ஒரு பெண் அவங்க அதுல அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி. நான் என்னுடைய கணவனுக்கு தர்மம் செய்யலாமா? நான் என்னுடைய கணவர்கிட்ட கேட்டேன் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத்கிட்ட. அப்ப அவங்க சொன்னாங்க, அதாவது நான் வெளியில் தர்மம் செய்யலாமா என்று கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உன்னுடைய கணவருக்கே நீ தர்மம் செய்வது நல்லது என்று அவங்க சொன்னாங்க. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னோன்னே அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொன்னது சரிதான், நீ உன்னுடைய புருஷனுக்கே நீ தர்மம் செய்யலாம். பாருங்க, ஒரு பெண்ணு சம்பாதிக்கலாம், எந்த அளவுக்கு புருஷனுக்கு தர்மம் செய்யலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு மனைவி இருந்தால் செவுட்டில் அடித்து பத்திரத்தில் எழுதி எல்லாத்தையும் ஏம்பருக்கு எழுதி வையிடு என்று வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன உரிமையை கொடுக்கின்றது என்று பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் அதை சொல்லிவிட்டு நிறைவு செய்து விடுகின்றேன். எந்த அளவுக்கு உரிமையை கொடுத்திருக்கின்றது என்றால் பெண் உரிமை. அதாவது ஆண்கள் சாப்பிட்றாங்கல்ல, தட்டையில் சாப்பிடுவான், சாப்பிட்டா இருக்கிறது பூரா சட்டியில் உள்ளது பூரா வலிச்சு தட்டிட்டு அதை
மனைவி ஓரத்திலிருந்து கதவோரமா கதவு ஓரமா நின்று ரசிச்சு பார்ப்பாங்க. நம்ம புருஷன் எப்படிப்பட்ட ஒரு புருஷனா இருக்கான், எப்படி உள்ளக்க கொட்டுறான், எப்படி உள்ளக்க தட்டுறான், ஒண்ணுமே மிச்சம் இல்லை, இடையில கல் இருக்குது மாதிரி திட்டுறான், இவ்வளவு முடிச்சிட்டு வலிச்சு வச்சுட்டு போயாரான். ஆனா அவங்க பிற மதத்துல கணவன் சாப்பிட்டு எச்சில் இலையில் தான் மனைவி சாப்பிடணும் வச்சிருக்காங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க தெரியுமா, நீ என்ன செலவு செய்தாலும் சரிதான், அதுக்கு அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலி இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவலை உணவு ஊட்டு, ஊட்டும் போது இதை நான் அல்லாஹ்வுக்கு செய்கிறேன் என்று ஊட்டு. கணவன்மார்கள்லாம் அமல்படுத்துங்க, மனைவிமார்கள்லாம் இப்பவுமே சொல்லுங்க, மாமனார் மாமியார் பக்கத்தில் இருக்காம பார்த்துக்கங்க, வரவு கொம்பு பக்கத்தில் வச்சிடாதி. அப்போ மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, அட மனைவிக்கு ஊட்ட சொல்லுதுடா. இந்த மாதிரியான ஒரு உரிமையை உலகத்தில் எந்த ஒரு மார்க்கம் சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்படி ஒரு உரிமையை மார்க்கம் இஸ்லாத்தில் வழங்கியிருக்கிறது என்று கூறி இந்த மார்க்கத்தை விமர்சிப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. நீங்கள் உங்கங்க மார்க்கத்தில் மதத்தில் உள்ள பிரச்சனைகளை சொல்லி விமர்சிங்க அந்த மக்களை திருத்துறதுக்கு. எங்களுக்கு திருத்த வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை, நாங்கள் இயற்கையான ஒரு மார்க்கத்தில் இறைவனுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.